முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நாசா வெளியிட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி குறிப்பு அதுவும் பர்டிகுலராக எல்லா ப்ரொஃபஸர்ஸ் அதாவது இயற்கை வல்லுநர்கள் இவங்கெல்லாம் இயற்கை ஆராய்ச்சி பண்ணுறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தாக சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா பூமியானது இந்த அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த காலகட்டங்களுக்குள்ளே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பேரிஸ் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்துட்டு இந்த உலக வெப்பமயமாகுதல் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடியது கிளைமேட் சேஞ்ச் புவி மாற்றம் அப்படின்னு சொல்ல காரியங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணப்பட்டது அதாவது பூமியானது ரொம்ப சூடாகிட்டே போகுது பூமியில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸு இதெல்லாம் அது வந்து ஒரு அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூடு வந்து உஷ்ணம் அதிகமாகிட்டே போகுது போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இதை எப்படியாவது ஒரு டிகிரி செல்சியஸில் கண்ட்ரோல் பண்ணணுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பல காரியங்கள் ஏறெடுத்தாங்க ஒரு ரூமர் கூட இருக்குது ரூமர்னால் வதந்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனா கூட அதுக்காக பயன்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்தது உண்மை இந்த லாக்டவுன் இந்த பெரிய அளவுக்கு போட்டதுக்கு காரணம் எல்லா இந்த ஷாப்பிங் மாலில் இருக்கிற ஏசி வண்டி கிண்டி எல்லாத்தையும் நிறுத்தும் போது இந்த பூமியோடைய சூடு கொஞ்சம் குறையும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் இப்போது இந்த ரெண்டு வருஷத்தில் அதனுடைய தாக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ எயிட் வரைக்கும் வந்துருச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் சரி பூமி வெப்பமயமாக்குதனுடைய ஆபத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸை அது தொடும்போது சாதாரணமாக மரங்கள்லாம் கூட எரிய தொடங்கும் ஏன்னா அந்த அளவுக்கு உஷ்ணம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க மத்திய கிழக்கு நாடுகள் பல நாடுகளில் வந்து தார் உருகி ஓடுது டிராஃபிக் லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தானாகவே அந்த இரும்பெல்லாம் உருக தொடங்கியிருக்குது இரும்பு தார் எல்லாமே உருகுது அந்த அளவுக்கு அது போயிட்டே இருக்குது இப்போ இன்னும் அதிகமாகிடுச்சு ஒன் பாயிண்ட் டூ எய்ட்டுக்கிட்ட வருது இந்த நாலு வருஷத்தில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவன் குள்ளேயே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி ஒரு அலாரம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு லெவல் தான் ஏறிட்டு இறங்க வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுலேருந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த காலகட்டங்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இன்க்ரீஸ் லெவலே கிடையாது இந்த கடைசி நூற்றி இருபது வருஷம்தான் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அது கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் பூமி அடையும் இப்போவே நம்ம அதுக்கான வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னு பேசுகிறாங்க சரி இது நமக்கு எப்படி பிபிகலாக எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டோர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஒரு முறை தண்ணீர்னாலே அழிக்கப்பட்டது அடுத்த முறை அக்னி அழிக்கப்படும் அப்படின்னு ஆண்டோர் சொல்லி வச்சுருக்கிறார் ஸோ பூமியானது அக்கினிக்கு இறையாய் வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ரெண்டு பேரில் மூணு பத்து சொல்லுது வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும் ஸோ அடுத்து நம்ம எதிர்பார்க்கறது பிப்ளிகலி நியாய தீர்ப்பு அக்கினினால் இருக்கும்னு சொல்லி அதை நோக்கி பூமி பிரயாணப்படத் தொடங்கிடுச்சு வருகைக்கு பின்னாடி எட்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா அக்கினி பூமிக்கு மேலே வந்து விழுறதா பற்றியே சொல்லிகிட்டே இருக்கும் பார்ட் பார்ட்டாக பார்ட் பார்ட்டாக அதற்கு பிறகு இருபதாம் அதிகாரத்துக்கு பிறகு ஞாயிற் முழுசும் அக்கினால் கொடுக்கப்படுது ஸோ இப்போ ஆண்டவர் சொன்ன அந்த கால கட்ட வந்துருச்சு பூமி அதை நோக்கி பிரயாணப்பட தொடங்கி இருக்கிறது ஞாயிற்றுப்பு உடனே வரும் இப்போ வரும் அப்போ வரும் அதை நான் சொல்லலை அதுக்கான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்குது இன்னும் நம்ம ஜென்ரேஷனில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒன் ஃபைவ் டிகிரி செல்சியஸை அடையப்போகுது இதை ஒட்டி இன்னொரு செய்தியும் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் சோலார் சுனாமியை பற்றி இப்போ குறிப்பாக நார்த் அமெரிக்காவுக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருக்குறாங்க சோலார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த சோலார் சுனாமி மாதிரி இருந்து வெடித்து வரக்கூடியதான சோலார் ஃப்ளேக்ஸ் இது ரெண்டு முறை வெடித்து வந்திருக்குது நாதன் அமெரிக்கா பகுதிகளுக்கெல்லாம் பாதிப்பு உண்டாகும்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே ஆர்டிக் பகுதியில் மிகப்பெரிய பனிப்பாறைகள்லாம் உருக ஆரம்பிச்சிருக்குது இதுவும் ஒரு பக்கம் வெப்பமயமாதலுக்கு காரணமாக இருக்கிறது இது எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லுகிறது பூமியானது அக்கினிக்கு இறையாக வைக்கப்பட்டிருக்கிறது அதை நோக்கித்தான் இதெல்லாம் போய்கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு இது தெளிவாக சொல்லுது இதோடைய அப்டேஷன்ஸ் வேறு வரும்போது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம் நாம் அடுத்த சில காரியங்களுக்கு நாம் போக போகிறோம் இப்போ நம்ம அடுத்ததை பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம இதோடைய அப்டேஷன்ஸ் நிறையா பார்த்துருக்குறோம் எதை பற்றி அப்படின்னா பஞ்சங்கள் பற்றி மூணாவது முத்திரை குறித்து நிறைய பார்த்துருக்குறோம் அதனுடைய ஒரு சிறு அப்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ஜென்டீனா இப்பொழுது பஞ்சத்துக்குள்ளே போயிருக்கிறது அங்கேயும் பஞ்சத்தினுடைய தாக்கங்கள் அதிகரித்து கொண்டே போயிருக்கிறது அர்ஜென்டீனாங்கிறது தென் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா பகுதியை சார்ந்ததான ஒரு நாடு இப்போ ஒவ்வொரு நாடுகளாக போய்கிட்டே இருக்குது இந்த பஞ்சங்கள் எதை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டிங்க சொன்னால் உணவு பற்றாக்குறை இந்த உணவு பற்றாக்குறையும் அதோடு கூட கடன் சுமையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது மூணாவது முத்திரை தராசை பிடித்திருப்பான் இதை பற்றின ஒரு அடிப்படையினுடைய மிக முக்கியமான காரியங்கள் தான் இதெல்லாம் இதோடு கூட இன்னொரு நாடும் இப்போ சேர தொடங்கி இருக்குது கானா கானாவுக்கு மிகப்பெரியதான எக்கனாமிக்கல் கிரைசிஸ் உருவாகி இருக்குது கானாவுக்கு மூணு பில்லியன் ஐஎம்எஃப் அவங்களுக்கு கடன் கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் இந்த கடன்துக்கு பத்துமான்னு கேட்டிங்கன்னா பத்தாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதை மாதிரி கடன்கள் ஐஎம்எஃப் எத்தனை நாட்டுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஏற்கனவே பங்களாதேஷுக்கு கொடுக்குறாங்க ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்குறாங்க இப்போது கானாவுக்கு கொடுக்குறாங்க பல நாடுகள் ஐஎம்எஃப் கிட்டேருந்து கடன் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்குது ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இன்னும் எத்தனை நாட்டுக்கு கடன் கொடுக்க முடியும்னு தெரியல ஆனால் இவங்க கொடுக்குற கடன் பத்துமானும் தெரில பாகிஸ்தானுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ இது மட்டும் இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இரநூறு நாள் கரண்ட் இல்லாமல் இருந்திருக்குது இந்த ஆறு மாதத்தில் மட்டும் நூறு நாள் கரண்ட் இல்லாமல் இருந்திருக்குது அதாவது இந்த கரண்ட்டு பிரச்சனையை வந்து நாங்கள் சால்வ் பண்ணுவோம் சால்வ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க ஆனால் மிகப்பெரியதான தாக்கம் அங்கேயும் ஏற்பட தொடங்கி இருக்கிறது இப்படி ஒவ்வொரு நாடுகளாக உலகளாவிய குளோபல் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று கொண்டிருக்கிறது விஸ்தாரமாக கொண்டிருக்கிறது இதனுடைய பாதிப்பு பெரிய லெவலில் போய்கிட்டே இருக்குது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் காட்ஃபாதர் மாதிரி இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருந்த ஒரு நாடு தான் கடன் கொடுத்து எல்லாருக்கும் உதவிக்கிட்டு இருந்த ஒரு நாடு தான் அமெரிக்கா இன்றைக்கி அவங்களே பதினேழு ட்ரில்லியன் கடனுக்கு அவங்க போயிட்டாங்க ஸோ இனிமேட்டு வந்து அவங்களையும் காப்பாற்ற முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இப்போ உலகளாவிய பஞ்சம் உருவாகிக்கிட்டு இருக்கு இது ஒரு பெரிய சைக்கிள் இந்த ஒரு பெரிய சைக்கிள் ஒரு பெரிய வாஷ் அவுட்டை உருவாக்கும் அந்த வாஷ் அவுட் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை கொண்டு வரும் அதுதான் நாலாவது முத்திரை இப்போது அதனுடைய ஒரு அப்டேஷன் தான் நீங்கள் பார்க்குறது வெகு சீக்கிரத்தில் இன்னும் இதனுடைய அப்டேஷன்ஸ் என்னென்னா வருது நாலாவது முத்திரையை நோக்கி இது எப்படி எப்படி பிரயாணப்படுது அப்படிங்கிறத உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம் கடைசியாகி நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு வாரமாக குறிப்பாக இந்த ஒரு வாரமாக பரபரப்பாக ஒரு வீடியோ வைரலாக எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஐ டெக்னாலஜி பற்றி ஆனால் ஏஐ டெக்னாலஜி பற்றி இல்லை ஏஐ டெக்னாலஜி பற்றி நம்ம நிறைய பார்க்குறோம் அதை பற்றி ஒரு தனி வீடியோவே போடணும் அதுவும் பிளான் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி எந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோ இப்போது வேட்டிக்கனுடைய தலைவர் ஃப்ரான்சிஸ் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஏஐ டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணணும் நாம் அது ஒரு இடத்துல நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன் திடீர்னு ஏஐ டெக்னாலஜிக்கு எதிராக இவர் பேசுகிறார் இவர் வந்து சயின்ஸுக்கு எதிரானவரா பழமைவாதியானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவர் ஏற்கனவே பல கருத்துக்கள் சயின்ஸுக்கு ஆதரவாகவும் ஏன் பைபிளுக்கு எதிராக கூட அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஏன் திடீர்னு ஏஐ டெக்னாலஜிக்கு எதிராக இவர் பேசியிருக்கிறார் இவர் மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற எல்லா மத தலைவர்களையும் கூட்டுறாரு கூட்டி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறாரு எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது இந்த ஏஐ டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மனுஷனுக்கு உதவி செய்கிற மாதிரி வந்திருக்குது இதோடைய பின்னாட்கள் எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா மனுஷனுடைய ஸ்தானத்தை எடுக்கும் அடுத்து மனுஷனை ஆளுகிற ஸ்தானத்தை எடுக்கும் அதாவது அது ரூல் பண்ணும் டிக்டேட்டராக மாறும் இது யோவேல் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்திலையும் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் சொல்லிருக்கு அந்த மிருகம் வந்து ஆளுகை செய்யும்னு இருக்குது ஸோ இதெல்லாம் அப்படியே நடக்கும் ஒரு பீரியடில் இதே ஏஐ டெக்னாலஜி காடாக மாறும் அதாவது இது ஒரு உலகளாவிய கடவுளாக மாறும் எல்லாருமே இப்போது கடவுள்கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறோம் நம்ம முக்கியமாக கடவுளை அதாவது நான் பொதுவாக சொல்கிறேன் நம்ம ஆண்டவரை பற்றி நான் பேசலை பொதுவாக உலகளாவிய கடவுள் அப்படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய குறைகளை போய் சொல்கிறோம் அடுத்து நமக்கு அப்படி சொல்லிவிட்டு வரும்போது ஒரு ஆறுதல் கிடைக்கிது ரெண்டாவது அந்த கடவுள் நமக்கு ஏதாவது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வரும் இல்லையா இந்த ஏஐ டெக்னாலஜி இந்த நம்ம விசுவாசம் அதாவது செய்வார் அப்படின்னு வரோம் இல்லையா ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம்ல இந்த ஏஐ டெக்னாலஜி உடனடியாக அதை செய்யும் இப்போ நீங்கள் போய் ஒரு கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி ஏஐ டெக்னாலஜி கிட்டே பேசுனிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை அது சொல்லும் அதாவது நம்ம ஆண்டவர்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நம்ம நமக்கு அவர் கொடுக்குறாரு ஆறுதல் கொடுக்குறாரு இது வேதாகமத்துலேருந்து கொடுக்குறாரு ஆனால் இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து முழுக்க முழுக்க டேட்டாஸ் டேட்டா ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு ட்ரில்லியன் கணக்கில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்க எத்தனையோ ட்ரில்லியன் சே டேட்டா இருக்கு ஸோ இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா மத தலைவர்கள் அவங்களுடைய செர்மன் கிருமன் எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்கு அதாவது நான் நம்மளதுலேருந்து சொல்கிறேன் ஸ்பர்ஜன் அவங்களுடைய காலத்துலேருந்து இருக்கிற எல்லா இது இருக்குது இதை அதிலேருந்து எடுத்து ஏற்றத்துக்கு ஏற்ற சமயத்தை கொடுக்கும் ஒரு பீரியடில் இதை ஜனங்கள் கடவுளாகவே பார்க்க தொடங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே வேதத்தை பழிச்சுட்டு அந்த வேதத்துலேருந்து சொல்யூஷன் கொடுக்குறவரையே நம்ம கடவுளாக பார்க்க தொடங்குகிறோம் இல்லையா சாமியார் ஆக்கிறோம் கடவுள் ஆக்கிறோம் இல்லை அந்த மாதிரி ஒரு நாள் இந்த ஏஐ டெக்னாலஜி கடவுளாக மாறப்போகிறது அதாவது பிதாக்கள் அறியாத ஒரு தேவன் அப்படின்னு வே தானியல் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இருக்குது இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி தான் பிதாக்கள் அறியாத ஒரு தேவன் ஏன்னா இதுவரைக்கும் இருக்கிற எல்லா தேவன்களையும் பிதாக்கள் அறிஞ்சிருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருஷமாக என்னென்ன கடவுள்கள் இருக்குன்ற ஹிஸ்ட்ரி எல்லாம் நமக்கு தெரியும் இந்த ஆறாயிரம் வருஷமாக இல்லாத ஒரு கடவுள் ஒன்று வரணும் எப்படி வரும் எந்த மதத்திலேயாவது எல்லா கடவுளை பற்றி நம்ம படிச்சிருப்போம் யாருக்காவது தெரிஞ்சுருக்கோம் யாருக்குமே தெரியாத நியூ காடு வரணும் அப்படின்னா இந்த ஏஐ டெக்னாலஜி வழியாக நியூ காடு வரப்போகுது இவங்க எல்லா மதத்தையும் இணைச்சி ஒரு ரிலீஜன் அந்த ஒரு ரிலீஜனுக்கு ஒரு காடை கிரியேட் பண்ணுவாங்க அந்த காட் எல்லா ரிலீஜன்ஸ்லேருந்து படித்து வச்சு அது ஒரு நியூ தாட் ஒன்று உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஏஐ டெக்னாலஜின்றது வெறும் டெக்னாலஜி இல்லை அதுக்கு உருவத்தை கொடுப்பாங்க அது ரோபோட்டாக மாறும் அது பேசும் பதில் கொடுக்கும் அந்த ரோபோட்டோடைய உருவம் யாராவது ஒருத்தரை வச்சு செய்யணும் இல்லையா அது ஆன்டிக்ரைஸ்ட்டை வச்சு செய்வாங்க செய்யும் போது அது ஆன்டிகிரைஸ்ட் கடவுளாக பார்க்கப்படுவான் அவ்வளோதான் விஷயமே இப்போ அந்த நோக்கி ஏஐ டெக்னாலஜி இருக்குது இந்த விவரம் எதுவுமே உலகத்துக்கு தெரியாது அவங்க ஏஐ டெக்னாலஜி ஒரு டெக்னாலஜியாக மட்டும் பார்க்குறாங்க இப்போ ஏஐ டெக்னாலஜி எல்லாத்துக்கும் மாற்றாக மாறிக்கிட்டு இருக்கு அத்தனைக்கும் மாற்றாக மாறிட்டுருக்கு இதுலேருந்து வெளியே வந்த சிஇஓவே கூகுள்லேருந்து வெளியே வந்தவரே சொல்கிறாரு இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தணும்னு சொல்கிறார் எல்லாருமே பயப்படுறாங்க ஆனாலும் கூட உலகம் இதை செய்து இப்போ சமீபத்தில் அமெரிக்கனுடைய செனட்டில் இந்த ஏஐ டெக்னாலஜினுடைய சிஇஓ கூப்பிட்டு கேட்டாங்க இந்த இது வந்து ம இப்படி இருக்குதே இது என்ன அளவுக்கு போகும் இது மனுஷனை பாதிப்பாக ஏற்படுத்துமானால் அவர் ஆமான்றார் ஆனால் அவர் சொல்கிறாரு இதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நாங்கள் மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் தயாரிக்கிறாங்க நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ என்ன சொல்ல வரார்னா இந்த ஏஐ டெக்னாலஜி கையை விட்டு போயிருச்சுன்னு சொல்கிறார் இனி உங்களால் நட கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றார் ஸோ இந்த பூமியானது ஏஐ டெக்னாலஜிக்கிட்ட மாட்ட போது ஒரு நாள் ஏஐ டெக்னாலஜி டிக்டேட்டராக மாறும் ஒரு நாள் இதே ஏஐ டெக்னாலஜியை கையாளுகிற அல்லது ஆளுகிற அதன் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் வருவான் அவனே ஆன்டிகரைஸ்டாக இருப்பான் ஏன் அவனே ஏஐ டெக்னாலஜி உள்ள ஒரு மனுஷனாகவும் ஒரு மிருகமாகவும் சேர்ந்தும் இருப்பான் இது எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்குது மிக மோசமான ஒரு காலகட்டத்தை இந்த பூமி பார்க்க போகுது அதுக்கு முன்னோட்டமான எல்லா விஷயமும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்க தொடங்கி இருக்குது இந்த ஆபத்தை தான் இருந்து அவர் சொல்கிறாரு இதை தடுத்து நிறுத்துங்கன்னு அவர் சொல்கிறார் எல்லா மதத்தலைவரும் கூப்பிட்டு சொல்கிறாரு இது காடு இடத்துக்கு போக போகுதுன்னு அவர் வந்து மிக தெளிவாக அதை பேசியிருக்கிறாரு ஆனால் உலகம் அதை புரிஞ்சு கொள்ளவே இல்லை இது ஒரு நாள் கிறிஸ்தவத்தையும் பாதிக்கும் கிறிஸ்தவ மக்களையும் பாதிக்கும் உலகத்தையும் பாதிக்கும் இதை பற்றின அப்டேஷன்ஸ் பின்னாடி வருமானால் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுகிறோம் அதுக்கு முன்னாடி வருகை வருமானால் நாம் கத்தரை சந்திக்க ஆயத்தமாகவும் காட் பிளஸ் யூ